நாம சுவாயா பாத்து ஜாக்கிரத. சாமி, சாமி கும்பிடுறேன். சாமி வணக்கம். சாமி மேல வந்து மோதனா எப்படி? சாரி 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 சாரி. எங்க இருக்கோம் இப்போ? பாலி ஆந்திர பார்டர் கிட்ட இருக்கும். ராஜஸ்தான்ல இருந்து இங்க வர வரைக்கும் உனக்கு வேற ஹாஸ்பிடல்ல கிடைக்கலையா? விளக்குன டிரைவிங்க நீ. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் கியர் போடுறத தவிர உனக்கு வேற எதுமே தெரியாதா? என்ன ஊர் இது? எவன பார்த்தாலும் காலில் விழுந்துறானுங்க, மரியாதை கொடுத்து எழுந்து நிக்கிறாங்க, கும்பிடுறாங்க. என்ன இதெல்லாம்? ஏன் சிரிக்கிற? எதனால? ஊர்ல எல்லாரும் உன்னை தெய்வம் நினைக்கிறாங்க. தெய்வம்னு என்னையா? டாக்ஸி டிரைவர்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேன், கிருஷ்ணா கூட அர்ஜுனனுக்கு டிரைவர் தான் சொல்றாங்க. யாரு? வணக்கம் சாமி. சாமி ஸ்டாண்டிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்லா இருக்கு. யார் இவர? என்ன பெருசு? என்ன ஊர்ல இருக்கவங்களுக்கு சாமின்னு சொன்னியாமே? வெறும் சாமி இல்ல, இந்த 534 பேரை காப்பாத்த வந்த கொலசாமி. 534 பேரை காப்பாத்த வந்த சாமியா? ஏன் 35 இருந்த கஷ்டமா? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அம்மனோட வாக்கு சாமி. அதே மாதிரி நீ நெருப்போடையும் நீரோடையும் வந்த சாமி. ஆக்சுவலா நான் காயத்தோட வந்தேன், அது ஆறணும்னு தழும்போட போயிடுவேன். சாமி பேர் வைங்க சாமி. சூச்சு பேர் நல்லா இருக்கு. சூச்சு என்ன நடக்கும்? காத்து வேகமா அடிச்சுது. காத்து எப்பவோ இருந்து இருக்கு சாமி, பூ இப்பதான் கொட்டுச்சு. வெங்காயம் லாஜிக்கே உங்களுக்கு. ஷிரடி சாய்பாபா மாதிரி காலு கடியில தண்ணி வரணும்னு நினைக்கிறேன், வருமா? அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு. அதான் ஆனா பள்ளம் அந்த பக்கம் இருக்கு சாமி. ரொம்ப இரிட்டேட் பண்றாரு. இவருக்கு ஃபைனல் டெஸ்ட் ஒன்னு வைக்கணும். நான் கடவுளா இருந்தா அந்த செவரி இப்பவே இடிஞ்சு போகணும். டேய் டேய் நில்லுடா. என்னவ? நான் செவரி இடிஞ்சு போகணும்னு தான் சொன்னேன், தவிர அவனை போய் இடிக்க சொல்லல. காத்தால பூ விழுந்துச்சு,
பிள்ளையால தண்ணி கொட்டுச்சு, அவனால சுவர் கீழே விழுந்துச்சு. நீ நினைக்கிறது நடக்கும் சாமி. கடவுள் உனக்கு அந்த பவரை கொடுத்துருக்கான். எங்களை காப்பாத்தத்தான் உங்களை படைச்சிருக்கான். இது சத்திய சாமி. என் நிலத்தை வள பேசுறீங்க? நான் கொடுக்கல, பெரிய மனுஷன் அருவாளம் பேச. இங்க அருவாளம் பேச, பாயும் பேச. இப்ப சொல்ற எல்லாரும் கேட்டுக்கிறங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. கோடிக்கணக்கில் ஒட்டி கொடுத்தாலே என் நிலத்தை விற்க மாட்டேன். நான் உட்காந்துருக்கார் கோயம்புத்தூர் கொண்டராசு, அவர் கணத்துல இருந்தா தண்ணி வருது. அம்பிட்டு தண்ணி தான் எடுத்தா அவர் கணத்துல வாங்கி குடிச்சுக்க வேண்டியது தானே. அவர் விற்பாரு எதை வேணா. எதை வேணா